ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் சங்கர் விஜய் பேசுகிறேன். இப்போ நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா, விஜய் ஆண்டனி, மியா, சார்லி, தியாகராஜன் மற்றும் பலர் நடிப்பில் விஜய் சங்கர் இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் படம் யமன். இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா, அரசியல் சூழ்நிலைகள் தாங்க. என்னென்னா, தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, அந்த உலகம் ஃபுல்லாக அரசியல்னால தான் மூழ்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அந்த அரசியலை ஒரு பதவிக்கு எப்படி, ஒரு பெரிய பெரிய பதவிக்கு எப்படி, கீழ்த்த மட்டத்திலிருந்து எப்படி அந்த பதவி அடைகிறாங்க, அதுக்கான இடைவெளியில் என்னென்ன நடக்குது, என்னென்ன வன்முறைகள் நடக்குது, என்னென்ன இல்லீகலான விஷயங்கள் நடக்குது, என்ன நன்மைகள் நடக்குது, என்ன பொறுப்புணர்வோடு போய் அந்த இடத்தை வந்து சாதிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. யமன் அப்படின்னு சொன்னோன்னே வந்து கண்டிப்பாக உள்ள பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா முக்கிய காரணம் வந்து விஜய் ஆண்டனி. ஏன்னா அவரோட படம் எல்லாமே ஒரு வித்தியாசமான ஒரு படமாக தான் இருக்கும், ஏதோ ஒரு விஷயம் உள்ளே சொல்ல போகிறாருன்னு இருக்கும். அப்படி சொல்லிட்டோம்னா கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து அவர் வெற்றி தான் அடைஞ்சிருக்காங்கன்னு கூட சொல்லாங்க. அவரோட கேரக்டரே வந்து சாதாரண ஒரு கேரக்டராக இருந்தாலும் ஓப்பனிங் சீனில் அவர் சாதாரணமாக வர்றதே வந்து ஆடியன்ஸ் கைத்தட்டி ரசிப்பாங்கன்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு மாஸாக க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கும் அவரோட அந்த கேரக்டர் சூஸிங் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து வந்து ஒவ்வொரு சீன்லையுமே அவரோட அந்த அரசியல்வாதியாக எய்ம் பண்ணி பண்ணுற விஷயங்கள், அந்த சூழ்ச்சிகள், அது நேர்மையாக பண்ணுற விஷயங்கள், அது ஃப்ளாஷ்பேக்கில் ஒருத்தர் வருவார், அதுக்கான விஷயங்கள் கொஞ்சம் நேரம் அடிச்சிருந்தாலும் சூப்பராக அடிச்சிருப்பார். இவரோட ஆக்டிங் எப்படின்னா, நின்று நிதானமாக அவ்வளோ சூப்பராக மெச்சூர்டாக அவ்வளோ அழகாக நடித்து கொடுத்துருக்கூடாது சொல்லலாம். ரொமான்ஸ் இந்த விஷயத்துலையும் கரெக்டாக பண்ணியிருக்காருன்னு கூட சொல்லலாம். டான்ஸில் தான் கொஞ்சம் கூடுதலான கவனம் செலுத்தணுமோங்கிற ஒரு விஷயம் தான். மற்றபடி வந்து விஜய் ஆண்டனி அவரோட வேலையை சூப்பராக பண்ணியிருக்காருன்னு கூட சொல்லலாம். இந்த படத்தில் ஹீரோயின் பற்றி சொன்னோன்னா, மியா ஒரு ஆர்டிஸ்ட்டாக, அதாவது அதுலேயும் ஒரு ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க, அந்த விஷயத்தை கரெக்டாக நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு பெரிய ஸ்கோப் இல்லைன்னா அவங்களோட வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அதுக்கடுத்து சார்லி, அவரோட ஆக்டிங் எப்படின்னா, ஒரு மெயினான கேரக்டர் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு அரசியல்வாதி, ஒரு அரசியல்வாதி, அந்த அரசியல்வாதிக்கு இடையில ஒருத்தர் வந்து பிஏவாக இருக்கிற ஒருத்தருக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத சூப்பராக ஒரு அழகாக எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பார். அவரோட யதார்த்தமான ஆக்டிங் அவ்வளோ கை கொடுத்துருக்கு கூட சொல்லலாம். இந்த படத்தில் முக்கியமான ஒரு கேரக்டர் சொன்னால் நெகட்டிவ் ரோல் வந்து தியாகராஜனுங்க. அவர் மிரட்டிருப்பாருன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ ஆப்டாக அந்த அரசியல்வாதிக்கான ஒரு திமிரு இருந்தாலும் வெளியே காமிச்சிக்கிறாத ஒரு கேரக்டர் அப்படியே வடிவமைச்சிருக்காரு கூட சொல்லலாம். அதை சூப்பராக கையாண்டிருக்காரு. கிளைமேக்ஸில் ஒரு பயப்பட விதமாக இருக்கட்டும், அவர் பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுற விதமாக இருக்கணும், அப்படி அமைதியாக ஒரு அரசியல்வாதி இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சூப்பராக ஆக்ட் பண்ணி கொடுத்துருப்பாரு. மற்ற ஆர்டிஸ்ட்டு எல்லாமே சூப்பராக அவங்கவுங்க வேலையே சூப்பராக நடிச்சிருப்பாங்க, எல்லாமே சூப்பராக வேலை வாங்கியிருப்பாங்க கூட டேரக்டர் சொல்லலாம். இந்த படத்தில் மியூசிக் அப்படின்னா விஜய் ஆண்டனி தாங்க. அவர் சூப்பராக ஆக்டாக பண்ணியிருக்காரு. ஒரு அரசியலுக்கு தேவையான ஒரு எமோஷனல் மியூசிக்காக இருக்கட்டும், ஒரு யதார்த்தத்தை கொடுக்குற மியூசிக்காக இருக்கட்டும், ஒரு சஸ்பென்சிவான மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே கையாண்டிருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக் அவர் ஒவ்வொரு சீன் வந்து அசால்ட்டாக நடந்து வருது, பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து ஒரு மீடியமாக பண்ணியிருக்காரு. ரொம்ப பெருசாலாம் தேவையில்லை தான், அதுக்கு கரெக்டாக மீடியமாக அளவாக பண்ணியிருக்காரு. எம்ஏல கை வச்ச காளி ஒரு மாசான சாங் நல்லா பண்ணியிருக்காருன்னு கூட சொல்லலாம். அப்புறம் ரொமான்ஸ் சாங் அதுவும் பண்ணியிருக்காரு. இல்லை ஓகே, அவரோட வேலையை கரெக்டாக ஆப்டாக பண்ணிட்டாருன்னு கூட சொல்லலாம். இந்த படத்தோட இயக்குனர் ஜீவா சங்கர், இவரை பற்றி சொல்லணும்னா, இவர் ஒரு கேமராமேன் கூட, கேமரா அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு இயக்குனராக என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஹெட்ஸ் ஆஃப் என்னன்னா, ஒரு அரசியல் படத்தை இவ்வளோ தைரியமாக சொன்னதுக்கு, ஏன்னா ஒரு அரசியல் ட்ரீட்மெண்ட் கூட சொல்லலாம் யமன். ஏன்னா ஒரு பதவி வெறி பிடிச்சவங்க, பதவி மேலே ஆசைப்படுறவங்க, கண்டிப்பாக அந்த பதவிக்கான பதில் என்னவாக இருக்குன்னா ஒருத்தரோட உயிராக தான் இருக்குங்கிறத ஒரு வெட்ட வளச்சமாக காமிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து ஒவ்வொரு அந்த வஞ்சனைகள் எப்படி சொல்கிறதுனா, பிளானிங், இது சஸ்பென்சிவாக ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து அப்படியே சஸ்பென்சிவாக கொண்டு போகுது. ஒவ்வொரு கேரக்டரையும் வந்து இவங்க பிளான் பண்ணுறது, இவங்க பிளான் பண்ணுறது, அடித்தட்டில் உள்ள ஒருத்தர் எப்படி அரசியலுக்கு போகிறாரு, அவர் எப்படி அந்த பெரிய இடத்த பிடிக்கிறாரு அப்படிங்கிறத ஒரு பொறுமையாக நம்மளுக்கு புரிகிற மாதிரி ஆழமாக சொன்னதாங்க அவரோட ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட். அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள்லாம், அந்த சாங்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களும் ஓகே, ஒரு ஆடியன்ஸுக்கு திருப்திப்படுத்தக்கூடிய அமைச்சிருக்காரு. விஜய் ஆண்டனிக்கு ஒரு சூப்பரான, அவருக்கு ஏற்ற மாதிரியான ஸ்டோரி சூஸ் பண்ணதில் பெரிய விஷயம் சூப்பர். ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் சூப்பர். இந்த படத்தில் வந்து ஒரு கமர்சியலான ஒரு ஏதோ விஷயத்தை கம்மியாக இருந்தாலும் ஆடியன்ஸாக உட்காந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் லாங்காக போகிறது மாதிரி, ரொம்ப ஸ்க்ரீன் பிளே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏதோ ரொம்ப தூரம் போன மாதிரியும், இவ்வளோ விஷயத்தை இவ்வளோ லென்த்தாக சொல்லணுமோங்கிற ஒரு விஷயம் வந்து இதில் ஒன்று இருக்குது. அதையும் தாண்டி செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்பீடாக போனாலும் இடையில ஒரு சாங்ஸ் வரதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் கொஞ்சம் இன்னும் கம்மி பண்ணியிருந்தார்னா இன்னும் யமன் வேறு லெவலுக்கு இருந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தில் இயக்குனர் தாண்டி கேமராவும் இவருக்கு ரொம்ப கை கொடுத்துருக்குன்னு சொன்னாங்க. அந்த கேமரா வந்து இவர் தான் நினைக்கிறேன், விஜய் சங்கர் தான் அப்படின்னா சூப்பர் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு இடத்துலையும் ஃப்ரேம் பயங்கரமாக வச்சிருக்காரு. அதுவும் இந்த ஃபஸ்ட்டு சீன்லாம் வந்து இவர் ஓப்பனிங் இந்த ஜெயிலுக்குள்ளே வச்சு ஃபைட் சீன்ஸ்லாம் செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உள்ள அந்த அவங்க ரெண்டு பேர் பேசுகிற சீன், அரசியல் ரீதியாக காமிக்கிற சீன்ஸ் எல்லாமே வந்து நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக காமிச்சிருப்பாருங்கிற சொல்லலாம். இதுக்கும் ஒரு பெரிய பலம் வந்து கண்டிப்பாக கேமரா அவங்க தாங்க. கண்டிப்பாக மொத்தத்தில் யமன் பற்றி சொல்லணும்னா கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிள் மூவி. மறுபடியும் விஜய் ஆண்டனியை நம்பினவங்க, அவரோட படம் இப்படி தான் இருக்கும், இவர் நம்பி போகலாம் அப்படிங்கிறவருக்கும் மறுபடியும் ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காருன்னு கூட சொல்லலாம். யமன் கண்டிப்பாக ஒரு அரசியலுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் கூட சொல்லலாங்க.
இப்ப என்னோட ரிவ்யூ பாத்தீங்க, இப்ப படம் பார்த்துட்டு வந்த மக்கள் அதாவது ஆடியன்ஸோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பாக்க போறீங்க. சான்ஸே இல்ல, பிச்சு உதறிச்சு படம். பாலிடிக்ஸ்ல இப்ப ஒரு மரியாதை வந்திருக்கு. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இதெல்லாம் சூப்பரா இருக்கு. தலைவா படம் சமைட்டு நான் இப்பத்தி அரசியல் மாதிரி இருக்குது, சூப்பரா இருக்கு, சூப்பர் படம் சமைட்டு. இந்த மாதிரி என்னோட ரிவ்யூ மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் சுட சுட நியூஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கலக்கல் சினிமாவை நீங்கள் ஃபாலோ பண்ணலாங்க. அதாவது ஃபேஸ்புக், ட்விட்டர் அண்ட் யூடியூப்லேயும் நீங்கள் வீடியோஸ்லாம் நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். அப்படியே யூடியூப்ல கலக்கல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் அந்த ஏரியா பக்கம் வரும்போது அப்படியே சங்கர் விஜய்னு ஒருத்தன் இருப்பேன், அது நான் தாங்க. அப்படியே என்னையும் ஃபாலோ பண்ணுங்க. அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சங்கர் விஜய்.